கோலிவுட் நடிகர் ஜாக்கி சான் சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற அவரு சமீபத்துல ஒரு திரைப்படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதுதான் குங்ஃபூ யோகா அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்துக்கும் நம்ம பாலிவுடுக்கும் பயங்கர நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா இந்த படத்தை இந்தியா, துபாய், பெய்ஜிங் இந்த மாதிரி இடத்துல வந்து படமாக்குறாங்க. அண்ட் பாலிவுடை சேர்ந்த முக்கியமான நடிகர்கள் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துல ஜாக்கி சானுக்கு ஜோடியா கெட்ரினா கைஃப் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவங்க வேற ஒரு படங்கள்ல வந்து பிஸியா இருக்கிறதுனால இந்த படத்துக்கு கால் ஷீட் ஒதுக்கி தர முடியல அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்களாம். அதை அடுத்து இந்த படத்துல ஜாக்கி சான் கூட இலியானா நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இலியானா இப்ப கொஞ்ச நாளா வந்து படங்கள் எதுவுமே நடிக்காம இருக்காங்க. காரணம் என்னன்னா, நல்ல படங்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நல்ல கதைகளா கேட்டுட்டு இருக்காங்களாம். இந்த நேரத்துலதான் இலியானா பத்தி ஒரு கிசு கிசு ஒண்ணு வெளிவந்திருக்கு. அது என்னன்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆண்ட்ரூ அப்படிங்கிறவரை நம்ம இலியானா காதலிக்கிறதாகவும், ரெண்டு பேருக்கும் ரகசிய திருமணம் நடக்க போகுது, அதுக்கான நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு பேச்சுக்கள் அடிபட்டு வருது. இலியானா தன்னோட திருமண நிச்சயதார்த்தத்துக்கு சினிமா வட்டாரத்துல இருக்க யாரையும் கூப்பிடல, நெருங்கின நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கு முன்னாடி வந்து நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டாங்க. ஆண்ட்ரூ வீட்லயும் இலியானா வீட்லயும் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. இன்னும் மூணே மாசத்துல திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற வரைக்கும் விஷயங்கள் வெளிவந்திருக்கு. ஹிந்தி பட உலகினர் இவ்வளவு சூடு பறக்க இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. பட் இது எது உண்மை அப்படிங்கறது இலியானாவா முன் வந்து என்ன நடந்தது அப்படிங்கறத சொன்னாதான் நமக்கு தெரியும். After I received my edit, it is 8 months. So obviously the time which we are working is under very tight schedule. So one way or other, it affects the quality of the film.